கில்கால் பள்ளியில் நடைபெறுகிற அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் இங்கே எனக்கு முன்பு நல்ல நெறிகாட்டுதல் உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சியினுடைய அலுவலர் மரியாதைக்குரிய அலெக்சாண்டர் அவர்களே, நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர் அன்பிற்குரிய சகோதரர் அஜய் குமார் அவர்களே, அவரோடு துணை நின்று பணியாற்றுகிற ஆசிரியர்களே, நிர்வாகிகளே, இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களே, இந்த பள்ளிகள் பயிலுகிற மாணவர்களே, என்னோடு பங்கேற்றிருக்கிற திராவிட முன்னேற்றக்கழகம் மற்ற அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தை நன்றியோடு இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பள்ளியினுடைய உணர்வுபூர்வமான அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று நம்முடைய தாளாளர் அவர்கள் அன்பிற்குரிய அண்ணன் கருமலை பாண்டியன் அவர்களோடு வந்து தம்பி ஐயப்பன் அவர்களோடும் சார் நம்முடைய பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளோடு வந்து பங்கேற்க வேண்டும் என்று கேட்டார்கள். நானும் நிச்சயமாக பங்கேற்கிறேன் என்று அவரிடத்தில் சொன்னேன். இங்கே எனக்கு முன்பு பேசிய அன்பிற்குரிய நம்முடைய பிடிஓ அலெக்சாண்டர் சார் சொன்னார், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கார், அதை உணரணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்காருங்கிறத நம்ம உணரணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் படிச்சிருக்கேன், பைபிளில் பல விஷயங்களை படிச்சிருக்கேன். ஏன்னா நான் படித்த கல்லூரி கூட கிறிஸ்துவ கல்லூரி தான், எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த கிறிஸ்து அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா, இரக்கம், பிறர் மீது அதிக அன்பு காட்டுவது, நெருக்கடி நிலைகளில் இருப்பவர்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவது, பிறருக்கு வரக்கூடிய துன்பங்களை தான் பெற்று அவர்களை மகிழ்வோடு வைத்துக் கொள்வது, இது மாதிரியான பலவிதமான பொருள் இருக்கிறது கிறிஸ்து என்கிற அந்த பெயரில். அதான் அவர் சொன்னார், நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கார், அவரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னார். வேற ஒன்றும் இல்லை, நம்மளை நல்லா வச்சுக்கிறணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கணும், அவ்வளவுதான். குறிப்பாக ஒரு மனிதனுக்கு மூணு வேளை சாப்பாடு, அவங்க சார்ந்திருக்கக்கூடிய தொழிலுக்கு தேவையான பொருளாதாரம், இது ரெண்டு விஷயத்தை ஒழுங்காக வச்சுக்கிட்டாவே எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம். இந்த விஷயங்கள் மிக பின்தங்கி போனதுனால்தான் இன்றைக்கு அவர் பிரித்து சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு இரண்டு விதமான வாழ்க்கை முறை மனிதர்களிடையே இருக்கிறது என்று சொன்னார். ஒரு வயசான அம்மா கேட்டாங்க, நீங்கள் எங்களுக்கு இதை செய்வீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்கள் என்ன சார், உங்களுக்கு நான் ரெண்டு பெட்டிஷன் கொடுத்துட்டேன், இது இன்னும் நடக்கவே இல்லை அப்படின்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு பெட்டிஷனுக்கும் உரிய அதிகாரிகள் இடத்துல நான் கிட்டத்தட்ட 10 தடவை பேசியிருக்கேன். என்னுடைய பணியை எனக்கு வந்துருச்சு ரெக்யூசேஷன், அந்த ரெக்யூசேஷனை நான் இன்னொருத்தட்ட ரெக்யூசேஷனாக கொடுத்துட்டேன். ஆனால் அங்கே இன்னும் அந்த வேலைகள் முடியலை. ஆனால் அதை நாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிற நிலை இன்றைக்கு சமூகத்தில் இல்லை. ஏன்னா நான் தான் செய்யணும், என்னால் நான் செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது. ஆக அந்த இடத்துல அவங்க மேலே நம்ம கோவப்பட முடியாது, காரணம் நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். எனவே பொறுமையும் நிதானமும் இன்றைக்கு மிக அவசியமாக அனைவரும் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆக கிறிஸ்துமஸ்
பெருவிழா என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா சமூகத்தவர்களுக்குமான விழா தான் அந்த விழா. இன்றைக்கு நம்மை பொறுத்தளவில் இயற்கையை நோக்கி நாம் வேண்டி நிற்கக்கூடிய நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். நான் இந்த விழாவின் வாயிலாக கேட்டுக்கொள்ள வரும்போது நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள், நல்ல மழை பெய்யணும், மழையே இல்லை. இப்போ கூட பீடி ஓட்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தேன், எப்படியாவது இந்த மாதம் மழை பெஞ்சிடணும். என்ன காரணம்னா எங்கேயுமே குடிக்க தண்ணி இல்லை. நீங்கள் போர் போட்டோம், போர் கிட்டத்தட்ட போர் போட்டோம், போரில் தண்ணி இல்லை பல ஊர்களில். இயற்கை இறைவன் நமக்கு வழி காமிக்கணும், நல்ல ப்ரேயர் பண்ணணும் எல்லாரும், அப்போ தான் நமக்கு மழை வரும். மழை வந்தால் தான் குடிக்க தண்ணி, இன்னும் விவசாயத்திற்கு தண்ணி எல்லாமே கிடைக்கும். ஆக நல்ல உள்ளத்தோடு நாம் ஒற்றுமையோடு வேறுபாடுகளற்ற நிலையில் நாம் நம்முடைய எதிர்கால பணிகளை எடுத்து செல்வதற்கு தயாராக வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு அனைவரும் ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் உங்கள் சார்பில் என்னுடைய செய்தியும் என்பதனை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, நம் ஒவ்வொருவருக்கும் எல்லா வகையிலும் உரிமைகள் இருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், அதை கேட்கக்கூடிய அந்த ஆற்றலை நான் பெற வேண்டும். அதே போல் நானும் உங்களிடத்தில் கேட்கலாம், அதை சொல்லக்கூடிய ஆற்றலை நீங்களும் பெற வேண்டும். ஆக ஒருவருக்கொருவர் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைதான் இந்த சமூகத்தை வலிமை மிக்க சமூகமாக மாற்றும் என்கிற நம்பிக்கையோடு அந்த வலிமை மிக்க சமூகத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை அரசியல் அப்பாற்பட்டு சகோதர சகோதரிகள் என்கிற உணர்வோடு எடுத்து சொல்வோம் என்ற இந்த நேரத்தில் அன்போடு உங்களிடத்தில் எடுத்து சொல்லி, மீண்டும் மீண்டும் இந்த அரிய வாய்ப்பை, பெருமை மிக்க வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த அருமை சகோதரர் அஜய் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த அளவில் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அதேபோல் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவருடைய சார்பில், அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவருடைய சார்பில் அன்போடு கேட்டு அதிகம் பேசி உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பல. நன்றி, வணக்கம்.